வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தரப்பில் நமக்கு சில அறிக்கைகள் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்றதான் இன்றைக்கி பார்க்கலாம், சரிங்களா? இப்போ வந்து தமிழ் தேர்வு வந்து எப்போதுமே இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சியில் நடந்தாலுமே உங்களுக்கு முதல் தேர்வாக வந்து தமிழ் பாடத்தால் கட்டாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதுவுமே அந்த தமிழ் பாடத்தில் வந்து குறைந்தபட்சம் எவ்வளோ இருக்கணும், நம்ம மார்க் வந்து பார்த்திங்கன்னா 45 மார்க் வந்து குறைஞ்சபட்சம் எடுத்து இருக்கணும் எல்லாருமே, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும், தமிழ் இருக்கும். அந்த தமிழில் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் இது தமிழ். ஸோ அதில் வந்து 45 மார்க்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எடுத்திருக்கணும். அப்படி எடுத்திருந்தா தான் உங்களுக்கு செகண்ட் பேப்பர் எல்லாமே வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க, சரிங்களா? இந்த 45 மார்க்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக 100 மார்க்ஸுக்கு தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சரிங்களா? 100 மார்க்ஸுக்கு நீங்கள் 45 மார்க்ஸ் தமிழில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அடுத்த பேப்பர்ஸ் எல்லாமே வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 இந்த மூணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எப்போ அப்படிங்கிற அறிவிப்பு வந்து அடுத்த மாதம் வெளியிடுவாங்க அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து இந்த மூன்று செய்திகள் இன்றைக்கி நமக்கு வந்திருக்கு, சரிங்களா? ஸோ விரைவில் எக்ஸாம் வந்து வரப்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே தான் இருக்கேன், சீக்கிரமாக எக்ஸாம் வரப்போதுன்னு. நல்லா படிச்சுக்கோங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, பயப்படாதீங்க, கண்டிப்பாக நம்மளால் படிக்க முடியும், சரிங்களா? பசங்களுமே வந்துட்டு அந்த ரிசர்வேஷன் ப்ராப்ளத்தை நினச்சி வந்து நீங்கள் வந்து வரி பண்ணாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவராக தான் வந்து வரும், சரிங்களா? ஸோ அதனால் வந்து படிக்க ஆரம்பிங்க, எல்லாருமே நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.